ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இன்றைக்கி வீடியோக்குள்ளே போக போகிறோம். புதுசாக வர வியூவர்ஸ் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ரைட் சைடு இருக்கிற பெல் அழுத்தி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கொடுத்துருங்க. பனைமரத்தோட ஒரு பயனை சொல்லி தான் நம்ம எப்போவுமே வீடியோக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பனைமரங்கள் பொதுவாக 100 முதல் 140 ஆண்டுகள் வரை வாழ்ந்து மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் சேவை செய்கிறது அப்படிங்கிற நல்ல செய்தியோடு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். பொதுவாக மரங்களை நடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பறவைகள் மனிதர்கள் இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சருகு மலை அப்படிங்கிற ஒரு மலையில் உள்ள ஒரு அற்புதமான நிகழ்வு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய சருகு மலை அப்படிங்கிற மலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரெக்கிங் சைக்கிளிங் எல்லாருமே அங்கே போவாங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பழங்குடியின மக்கள் அந்த மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சருகு மலை அப்படிங்கிற மலையில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. கோடை காலத்தில் சரியான வறட்சி. அப்போது அந்த மலையில் வாழக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் உணவு தேவைப்படும் இல்லையா? நார்மலாக பஞ்சம் வந்துருச்சுனாலே மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதுவும் வறட்சி அதுவும் மலையில் அப்படின்னா நிறைய விலங்குகள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த குரங்குகள் இருக்கு இல்லையா, உணவு தேடி அந்த மலையிலேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளுக்கு அந்த குரங்குகள் வருது. அப்போது அவங்களுக்கு தேவையான உணவாக கோடை காலம் இல்லையா, ஸோ நொங்கு அந்த டைம் சீசன் இருக்குது. ஸோ அங்கே கிடந்த பனம்பழங்களை எடுத்து திரும்ப மலைக்கு போய் அந்த மரங்களில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த பனங்கொட்டை இருக்கு இல்லையா, பழத்தை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அந்த பனங்கொட்டையை கீழே போட்டுடுறாங்க. இந்த பனங்கொட்டை என்ன பண்ணுது அப்படின்னா, சில நாட்கள் கழித்து பெய்கின்ற மலையில் இந்த குரங்கு போட்ட அந்த விதைகள் எல்லாமே துளிர்க்க ஆரம்பித்து பனை செடிகளாக மாறி பனை மரங்களாக மாறுகிறது. சருகு மலையில் பனை மரங்களே இல்லாத ஒரு சூழலில் சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து குரங்கு சாப்பிட்டுட்டு அங்கே பனை மரங்கள் உருவாகுது. 1000 2000 அந்த மாதிரி மரங்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 100,000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் அந்த மலையை சுற்றி இருக்குன்னா அதுக்கு காரணம் குரங்குகள் தான். ஸோ இயற்கையோட அழகை பார்த்தீங்களா, ஒரு உணவை சாப்பிட்டுட்டு குரங்கோட பசியும் தீருது, அதே டைம் அந்த குரங்கு போய் செடி அந்த விதையை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு கூண்டு செட் பண்ணி எந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, அழகாக பனை மரங்கள் வளருது. இன்றைக்கி சருகு மலையில் பனை மரங்கள் இருக்குது. இந்த தகவல் இன்றைக்கி கேட்ட தகவல் உங்களுக்கு புதுமையாக புதுசாக உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னையிலேருந்து நம்ம போடுற எல்லா வீடியோலையும் பனைமரத்தை பற்றின ஒரு நல்ல தகவலை சொல்லிட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் சொல்லிடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.